Welcome to Riya's Tuition. Hi kids, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? Hope you are doing well. நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம சயின்ஸில் ஃபோர்த் யூனிட் பார்க்குறோம், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கு. சயின்ஸ் இன் எவ்ரிடே லைஃப், அதாவது அன்றாட வாழ்க்கையில் அறிவியலோட பங்கு என்ன, அதுதான் பார்க்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி இன்ட்ரோ பார்க்கலாம். சயின்ஸ் ஹாஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபைண்ட் சொல்யூஷன் டு மெனி ஆஃப் அவர் ப்ராப்ளம்ஸ். இட் ஹாஸ் ஷேப்ட் அவர் டெய்லி லைஃப் ஆல்சோ. த வேர்ல்ட் வி ஆர் லிவிங் இஸ் இன் இஸ் நாட் த சேம் அஸ் பிஃபோர். It is changing every day, in fact every hour. We see lot of changes around us. Some of them are reversible and some of them are irreversible. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு சயின்ஸ் வந்து ஒரு தீர்வாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம வாழ்க்கை செதுக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, இது வந்து முன்னாடி காலம் மாதிரி இல்லை, அப்படிதான் நிறைய சேஞ்சஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த சேஞ்சஸ் நாளுக்கு நாள் நடக்கு இல்லை, ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கு அந்த சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு. நம்மளை சுற்றி நிறைய பொருட்கள் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்குது. அது வந்து ரிவர்சபிள் சேஞ்சாக இருக்கலாம், இல்லைனா இர்ரிவர்சபிள் சேஞ்சாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சேஞ்சஸ் நான் கண்டுபிடிச்சாங்க இல்லையா சயின்டிஸ்ட், அவங்கள பற்றி தான் பார்க்குறோம். தமிழ்நாடு ஹேஸ் அ லாங் ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் சின்ஸ் ஏன்ஷியன் டைம்ஸ். சயின்டிஃபிக் கான்செப்ட்ஸ் கேன் பி சீன் இன் ஏன்ஷியன்ட் தமிழ் லிட்ரேச்சர்ஸ். தமிழ்நாடு ஹேஸ் ப்ரொடியூஸ்ட் மெனி சயின்டிஸ்ட் ஹூ ஹாவ் கான்ட்ரிபியூட்டட் டு த வேர்ல்ட் ஆஃப் சயின்ஸ். அதாவது தமிழ்நாடு வந்து ஏன்ஷியன் பழங்காலத்திலிருந்தே வந்து இந்த சயின்ஸ்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது சக்கரம் கண்டுபிடிச்சாங்க, நெருப்பு கண்டுபிடிச்சாங்க, அப்போவே ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இதெல்லாமே வந்து பழங்காலத்து தமிழ் இலக்கிய புக்குங்களில் வந்து எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் சில சயின்டிஸ்ட் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டிலேருந்து போன கொஞ்சம் சயின்டிஸ்ட் உலகத்துக்கு பெருமை சேர்த்த சயின்டிஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன், ஸ்ரீனிவாச ராமானுஜம், வெங்கட்ராமன் ராதாகிருஷ்ணன், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், சர் சி வி ராமன், இப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போய் உலக அளவில் சயின்ஸில் வந்து நமக்கு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சி பெருமிதம் வாங்கி கொடுத்தவங்க. இதில் ஒரு சில சயின்டிஸ்ட் பற்றி பார்க்குறோம். சர் சி வி ராமன், சந்திரசேகர வெங்கட்ராமன் வாஸ் பார்ன் அட் திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு ஆன் 7th November 1888. இன் 1904 ஹி completed his Bachelor of Arts degree at Presidency College, Chennai. He stood first and won gold medal in physics. In 1907, he got his Master degree from University of Madras. Sir C.V. Raman won the Nobel Prize in Physics in the year 1930 for his work in scattering of light. In 1954, he was awarded the Bharat Ratna. சர் சி வி ராமன் இருக்கார் இல்லையா, இவர் வந்து திருச்சிராப்பள்ளி தமிழ்நாட்டில் வந்து நவம்பர் 7 பிறந்திருக்காரு. இவர் தன்னோட பிஏ வந்துட்டு பிரசிடென்சி யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு. அண்ட் தென் அப்போ அதில் வந்துட்டு ஃபிசிக்ஸில் கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. அப்புறம் 1907 இவரோட எம்எஸ்சி முடிச்சிருக்காரு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில். அப்புறம் இவர் நோபல் ப்ரைஸ் வந்து ஃபிசிக்ஸ்க்காக வாங்கியிருக்காரு 1930. எதுக்காக அப்படின்னா ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அப்படிங்கிற கான்செப்டுக்காக. அதுக்கப்புறம் இவர் 1954 பாரத ரத்னா அவார்டும் வாங்கியிருக்காரு. சரியா, இப்போ வந்துட்டு ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோமா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ளூ அப்பியரன்ஸ் ஆஃப் ஸ்கை. ஒன் டே இன் த சம்மர் ஆஃப் 1921, சர் சி வி ராமன் வாஸ் ஆன் த டெக் ஆஃப் அ ஷிப் சைலிங் இன் த மெடிட்டரேனியன் சீ. அதாவது இவர் எப்படி வந்து இந்த ப்ளூ, ஏன் வந்து ப்ளூ வந்து ஸ்கை வந்துட்டு ப்ளூவாக அப்பியர் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது வந்து அவருக்கு ஏன் ஆச்சு அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட் வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிசர்ச்சில் அவர் கிடச்ச சொல்யூஷன், சன்லைட் இஸ் ஸ்கர்டட் பை த கேசஸ் அண்ட் பார்ட்டிகல்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஏர். அதாவது காற்றில் நிறைய சின்ன சின்ன துகள்கள் இருக்கும் இல்லையா, அந்த துகள்கள் வந்து ஒளி சிதறல் காரணமாக தான் வந்து நமக்கு கலர்லாம் விஷுவல் ஆகுது. விப்சர் கலர் 7 இருக்கு இல்லையா, அந்த 7 நம்மளுக்கு விஷுவல் ஆகும். அதில் ஏன் வந்துட்டு ப்ளூ அதிகமாக ஸ்கையில் இருக்குமோ அதுதான் அதிகமாக ஸ்கேட்டர் ஆகுது. அதனால தான் ப்ளூவாக வந்து ஸ்கை இருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு சன்செட் சன்ரைஸில் வந்து ரெட்டிஷ் கலரில் இருக்கும் இல்லையா, ஆரஞ்சு ரெட்டிஷ். ஏன் அப்படின்னா அந்த டைமில் வந்து ரெட்டிஷ் ஆரஞ்சு கலர் தான் வந்துட்டு அதிகமாக ஸ்கேட்டர்ட் ஆகிறதுனால தான் ஸ்கை வந்து அந்த கலரில் இருக்குது. அண்ட் தென் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், அவுல் பகீர் ஜெயினாலுதீன் அப்துல் கலாம் வாஸ் அன் ஏரோனாட்டிக்கல் சயின்டிஸ்ட். ஹி வாஸ் பார்ன் ஆன் 15th October 1931 ராமேஸ்வரம் தமிழ்நாடு. ஹி காட் ஹிஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஃப்ரம் செயின்ட் ஜோசப் காலேஜ் திருச்சிராப்பள்ளி 1954. இன் 1960 ஹி காட் ஹிஸ் டிகிரி இன் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஃப்ரம் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஹி வாஸ் இன்வால்வ் இன் இந்தியன்ஸ் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் தஸ் கேம் டு நோன் ஆஸ் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. ஹி ஆல்சோ served as the President of India. He was awarded Padma Bhushan in 1981, Padma Vibhushan in 1990 and Bharat Ratna in 1997. He has written many books like Wings of Fire, India 2020, Ignited Minds. அதாவது ஏபிஜே வந்துட்டு 15th October 1931 ராமேஸ்வரமில் பிறந்திருக்காரு. தன்னோட பேச்சுலர் டிகிரியை ஜோசப் காலேஜில் முடிச்சிருக்காரு. அண்ட் தென் இவர் வந்துட்டு மெட்ராஸ் இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. இவர் வந்து இந்தியாஸ் மிசைல் டெவலப்மெண்ட்டில் இருந்ததுனால இவரை வந்து மிசைல் மேன் ஆஃப் இந்தியான்னு வந்து சொல்லுவாங்க. இவரை வந்து இந்தியாவோட பிரசிடெண்ட்டாக 2002 to 2007 வந்து இருந்திருக்காரு. அண்ட் இவர் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு, பத்மபூஷன் இன் 1981, பத்ம விபூஷன் இன் 1990 அண்ட் பாரத ரத்னா இன் 1997. அதுக்கப்புறம் இவர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்கிறாரு, லைக் விங்ஸ்
ஆஃப் ஃபயர் இந்தியா 2020 அண்ட் இக்னைட் அண்ட் மைண்ட்ஸ். ஓகே, அடுத்து பார்க்குறீங்கன்னா சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ். சேஞ்சஸ் இஸ் த ட்ரான்சிஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒன் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். அதாவது ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளுக்கு ஏற்படுற மாற்றம் இருக்குது இல்லையா, இதுதான் வந்துட்டு சேஞ்சஸ் மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்கோம். இரவு பகலாக மாறுறது, சம்மர் அண்ட் வின்டர் மாறுறது, இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ட்ரீ வளர்றது, ஃப்ரூட் வந்து பழுக்கிறது, லீவ்ஸ் வந்து உதிர்றது மாறுறது, அந்த மாதிரி நிறைய நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இதில் வந்து சில சேஞ்சஸ் வந்து ரிவர்சபிளாக இருக்கும், சில சேஞ்சஸ் இர்ரிவர்சபிளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ரிவர்சபிள் சேஞ்சஸ். ரிவர்சபிள் சேஞ்சஸ் விச் கேன் பி ரிவர்ஸ் ஆர் கால் ரிவர்சபிள் சேஞ்சஸ். அதாவது மாற்ற முடியும். அதாவது இப்போ தண்ணியிலேருந்து ஐஸ் க்யூபுக்கு மாறுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஐஸ் கட்டி நம்ம வெளியெடுத்து வச்சோன்னா நம்ம ஐஸ் கட்டி திருப்பி தண்ணியாக மாறிடும் இல்லையா. அப்போ வந்து மாற்றம் தன்னோட பழைய நிலைக்கு தானும் மீண்டும் வர்றது. சரியா, அப்படி வர்றது தான் வந்து ரிவர்சபிள் சேஞ்ச் சொல்கிறோம். இர்ரிவர்சபிள் சேஞ்ச் சேஞ்சஸ் விச் கேன் நாட் பி ரிவர்ஸ் ஆர் கால் இர்ரிவர்சபிள் சேஞ்ச். அதாவது மாற்ற முடியாது, தன்னோட பழைய நிலைக்கு மாற்ற முடியாத ஒன்று. இஃப் யூ பேர்ன் அ பீஸ் ஆஃப் பேப்பர் இட் பேர்ன்ஸ் அண்ட் டேர்ன்ஸ் இன்டு ஆஷ். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பேப்பரை எரிக்கிறீங்க அப்படின்னா அது என்ன ஆகும், சாம்பல் ஆகிடும் இல்லையா. திருப்பி அந்த சாம்பலை உங்களால் பேப்பரை மாற்ற முடியுமா, மாற்ற முடியாது. அப்போ இந்த சேஞ்சஸ் தான் இர்ரிவர்சபிள் சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.